இடுப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே இருப்பவராக இருப்பவரே செல்வம் நீரே போதும் இயேசுவே உலகத்து செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்தம் நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா
என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. If there's one word that you can describe God, what would that word be? ஒரு வசனத்திலே ஆண்டவரை நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால் அது என்ன வார்த்தையிலே சொல்லலாம்? Would it be Almighty God? சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லலாமோ? Would it be omnipotent, everlasting God? நித்தியமான பிதான் சொல்லலாமோ? Would it be the Creator? அவரை the Creator of everything? சிருஷ்டியர் என்று சொல்லலாமோ? Who said that word here? Someone said love. Amen. Amen. The word I'm looking for is love. The anbu devane kurithilona anbanavar. The one word to describe God is love. And the ore vaarthayile sollalam aandavarai anbile. Let's take 1 John chapter 4 verse 8. Ondu Jovan 4th adhigaram verse 8. 8th vasanathai vaasi paapom. In that verse it clearly tells us that God is love. அது தெளிவாய் சொல்லுகிறது. God is love. ஆண்டவர் தேவன் அன்பாயே இருக்கிறார் என்று சொல்லி. Amen. Amen. Think about all that God has done for us. அவருடைய வாழ்க்கையில தேவன் செய்த எல்லாவற்றையும் ஒருமுறை நினைத்து பார்ப்போம். He has done so much for us that we cannot even begin to list what he has done. அவர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு எழுத்திலே வடிவிலே அங்க அட்டவணை எழுதவே முடியாது. Let's look more deeply into these verses of where this God is love comes. இந்த வசனத்தை இன்னும் ஆழமாய் நாங்கள் போவோம், ஆராய்ந்து பார்ப்போம். Let's read 1 John chapter 4 verses 7 to 12. ஒன்று யோவான் 4th அதிகாரம் 7 லிருந்து 12 வரையும் வாசித்து பார்ப்போம். Through these verses we see that God is love. இந்த வசனத்தின்படி பார்த்தால் தேவன் தான் அன்பு. Tell the person beside you, God is love. பக்கத்துல பார்த்தா அன்பு தான் தேவன், தேவன் தான் அன்பு. God is love. அன்பு தான் தேவன். We are called as disciples and children of God. நாங்கள் அங்கே சீடர்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். And we are called to love one another. நாங்கள் ஒருவரோடு அன்பாய் இருக்கிறோம். That is the command. அது வந்து கட்டளை இருக்க வேண்டும் என்பது கட்டளை. ஒருவரோடொருவர் அன்பு கூறுங்கள். But it's easier to say than to actually do it. அது சொல்றதுக்கு சுகமாக இருக்கும். But ஆனால் அது ரியலா செய்வதிலே is hard. கஷ்டமா இருக்கும். Because this requires daily effort. Every day we need to try to do our best to love one another. இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை முயற்சி செய்து அன்பு கூற நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். You and I were created by God to show love and to receive genuine love, true love from each other. நானும் நீங்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவரில் ஒருவர் அன்பு காட்டுவதற்காக, அன்பு கூறுவதற்காக. Because that true love is shown through his son Jesus Christ. இந்த உண்மையான அன்பை தேவன் தன்னுடைய மகன் மூலம் எங்களுக்கு காண்பித்தார். Amen. Amen. Through his son Jesus Christ you and I receive unconditional love. அவர் மூலம், இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் அங்கே விலை மதிக்க முடியாத அந்த அந்த அன்பை பெற்றிருக்கிறோம். And you and I as children of God are called to give unconditional love to others as well. மற்றவர்களில் நாங்கள் அப்படியே அன்புள்ளவர்களாக இருக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அவர்களுக்கு அன்பை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We are called to share the love of God with out people outside of this church. அந்த வெளியிலே உள்ளவர்களுக்கு எங்களுடைய அன்பை காண்பிக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். We are chosen so we can share this love out to people outside of the family of God. எங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள், வெளியிலே உள்ளவர்களுக்கு அன்பை காட்டுவதற்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have to show this love through his son Jesus Christ. எங்களுடைய அன்பை நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும், காண்பிக்க வேண்டும். Amen. Amen. We have to show this love to those people who are unsaved. அங்கே இரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்களுக்கு இந்த அன்பை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். This morning I want to share with you this one of the most important words in this Bible. இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானிக்க போற காட்டிருக்க போற வசனம் முக்கியமான வேதத்திலேக்குற ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை. In this whole Bible this is a very important word, a passage. இந்த எல்லா வேதங்களிலும் வேதத்திலே எல்லா மிகவும் முக்கியமானவைகள் தான். These words were spoken by Jesus on the night he was betrayed. காட்டிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த ராவுக்கு முதல் அந்த சேலை காண்பித்தார். Yeah, so the words of Jesus he gives a command to us. அந்த அதை எங்களுக்கு அவர் கட்டளையாகவும் தந்திருக்கிறார். If you look in John chapter 13, அங்க யோவான் 13th அதிகாரம், John chapter 13, யோவான் 13th அதிகாரம், verses 34 and 35 பார்ப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்களில் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்றும் சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். So now I am giving you a new commandment, love each other. Just as I have loved you, you should love each other.
Your love for one another will prove to the world that you are my disciples. Amen. So here Jesus is commanding us to love each other. அவர் கட்டளை கொடுக்கிறார் ஒருவரில் ஒருவர் அன்பு கூரும்படியாய். In these two verses Jesus says love each other three times. இந்த ரெண்டு வசனத்தை ஆண்டவர் மூன்று தரம் சொல்லுகிறார் அன்பு கூருங்கள் அன்பு கூருங்கள் அன்பு கூருங்கள் என்று. He says to love each other for you have loved one another and he says to love each other again three times. மூன்று தரம் சொல்லுகிறார் ஒருவரில் அன்பு கூருங்கள் ஒருவரோடு அன்பாயிருங்கள் என்று சொல்லி மூன்று தரம் சொல்லுகிறார். Jesus already taught the disciples before about the subject of this love. இந்த அன்பை குறித்த அந்த காரியங்களை முன்னையும் அவர் சீஷர்களுக்கு சொல்லி இருக்கிறார். But here in this verse he gives a commandment to them. ஆனா இதிலே அங்க அன்பாயிருங்கள்னு கட்டளை கொடுக்கிறார். This is the first time he commands them to love one another. இந்த முதலாவது தரம் அன்பை குறித்த கட்டளை ஒருவரோடு அன்பு கூருங்கள்னு கட்டளை கொடுக்கிறார் இல்லை முதலாம் தரமாய். If you look in Mark chapter 12 இந்த மார்க் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா The Gospel of Mark chapter 12 அங்க மார்க் 12வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா Verses 29 to 31 அங்க 29 ல இருந்து 31 வரையும் பார்த்தோமானால் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கு ஒப்பனையா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் Jesus said the greatest commandment of all was to love the Lord your God with all your heart all your soul all your mind and all your strength and a second commandment of equal importance was to love your neighbor as yourself Amen Amen. So the disciples spent about 3.5 years with the Lord. ஆண்டவரோடு இந்த சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் அங்கே திரிகிறார்கள். Not only did they spend time with the Lord, but they spent time with each other for 3.5 years. 3.5 வருடங்கள் இவர்கள் அங்கே ஒன்றாக இருக்கிறார்கள். But Jesus still issues this command to them. அவர்களுக்கு இயேசு எப்பொழுதும் இந்த அன்பாய் இருக்கக்கூடிய காரியத்தை அடிக்கடி சொல்லி கொடுக்கிறார். In Luke 22 tells us disciples were always concerned about themselves. அங்கே லூக்கா 22வது அதிகாரத்திலே பார்த்தா அவர்கள் தங்களுக்குள்ளேயே தங்களுடைய ஒரு காரியத்தை பயந்து கொள்கிறார்கள். Here the disciples are arguing about who will be the greatest in kingdom of God. அதுக்குள்ளே அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டது ஆரங்கே பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருப்பார் என்று சொல்லி. Yeah in Luke 22 you can see that they were arguing between themselves who will be the greatest in Christ's kingdom. ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை யார் பெரியதா இருக்கிறன்னு சொல்லி. They were not really demonstrating love for one another. அவர்கள் அங்கே தாங்கள் ஒருவரோடொருவர் அங்கே அன்பை பரிமாறுவதை காணவில்லை. Sometimes like these disciples you and I can behave இந்த டிசைபிளை போல தான் நாங்களும் சில வேளைகளிலே அங்க பிஹேவ் பண்ணுகிறோம் நாங்களும் அங்க நடந்து கொள்கிறோம் we focus our attention on things that cause divisions arguments and disputes அங்க நாங்கள் அங்க கோபப்படும் பொழுது அங்க வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அங்க வெளிவரதை காணலாம் Sometimes the hardest people that you can love is other Christians. நான் நீங்களும் அந்த மற்ற கிறிஸ்தவர்களும் சில கடினமானவர்களோடு அன்பாக இருக்க முடியவில்லை. But even though it's difficult at times. அந்த நேரத்திலே உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கிறது. We are commanded by the Lord to love one another. ஆனா நாங்கள் ஆண்டவரிடத்தில் கட்டளை பெற்றிருக்கிறோம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி. Loving one another is not the easiest thing from God. அது அன்பு கூறுகிறது ஒருவரோடு மிகவும் சுலபமான காரியமும் அல்ல பட் God has called us to do this انا ஆண்டவர் அதை செய்ய சொல்லி சொல்லி இருக்கிறார் it's a necessary part of being a disciple of God அந்த சீஷர்களுடைய ஒரு பகுதியும் அதுதான் you and I as disciples of God this is a necessary part என்னுடைய உங்களுடைய நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற சீடர்கள் எங்களுக்கும் இது முக்கியமாய் பிரயோகப்படுத்தக்கூடிய அந்த அன்பு இருக்க வேண்டும் the way we love one another shows how we love God அந்த நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பு கூறுறதிலே காட்ட வேணும் தேவன் எங்களிலே இவ்வளவு அன்பா இருக்கிறார் நாங்கள் தேவனிலே இவ்வளவு அன்பா இருக்கிறோம் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதை காட்ட வேண்டும் So after giving this command of love Jesus goes to describe how this love is அந்த அந்த இந்த அன்பை குறித்து அங்க அவர் அங்க எப்படி காட்டுகிறார் என்று சொன்னால் He says just as I have loved you you should love one another நான் உங்களிலே அன்பா இருந்தது போல நீங்கள் மற்றவர்களிலே அன்பா இருங்கள் Therefore because of his love for us we need to love one another அவர் எங்களை அன்பா தந்ததினாலே நாங்கள் ஒருவர்களை அன்பு கூற வேண்டும் Amen Amen Tell the person beside you because God loves you you should love others அத்தரங்களே அன்பு கொண்டபடியா நாங்க மற்றவளை அன்பு கூற வேண்டும் ஆமென் ஆமென்
Because he has loved, given his love for us, we are able to show our love for one another. அந்த அவர் அன்பை தந்ததே நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த அன்பை காட்டுவதற்காக தான். Galatians chapter 5. கலாத்தியர் 5வது அதிகாரம் verses 22 and 23. 22-23 வசனத்தை வாசித்து பார்ப்போம். This is the list of the fruits of the Spirit of God. அங்கே ஆவியின் கனிகள் என்னென்ன சொல்லி ஒரு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this list, the first thing, the spirit or the fruit that is shown is love. In the listile mudhalavade kaniye anbe petti dhan sollapattirukirathu. Love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness and self control. Anbu sandosam samadhanam neediya porumai thayavu natkunam viswasam saandham ichchiyadakkam. Therefore on this list of you, of the fruits of the spirit that you and I should have, love is the first one on this list. இந்த உம்பதிலே ஆவின் கனியிலே அன்பை தான் முதலாவதாய் நானும் நீங்களும் காட்டக்கூடிய காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். Why is love the first one on this list? ஏன் இந்த அன்பு முதலாவதாக இருக்கிறது இந்த லிஸ்டிலே? Why isn't faithfulness first one? அந்த விசுவாசமே முதல் வரவில்லை. Probably because without love, then the other fruits have no meaning. முதலாவது அன்பில்லாவிட்டால் மற்ற ஒன்றிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதற்காக தான் இந்த அன்பை முதலாவது கொண்டு வந்திருக்கிறார். Without love, the other 8 characteristics of the spirit of God cannot be in our lives. இந்த அன்பு இல்லாவிட்டால் மிச்ச ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யவே முடியாது. Some people act like they're joyful, peaceful, patient, kindness, but they have no love. அங்கே எல்லா காரியங்களும் மற்றெல்லாம் இருக்கும், ஆனா அவர்களிட அன்பு இருக்காது. Therefore, without love, you cannot have the other things. அன்பு இல்லாமல் மற்றது இருக்கிறது எல்லாம் சும்மா இல்ல வாழ்க்கை. They have a happy good smile. Hello, vadiya sirippargal. They'll show all their teeth, 32 teeth. I think it's 32 teeth, right? Some people lost one or two teeth, it's okay. இருக்கிற முழு பல்லும் தெரிய வடிவா சிரிக்கலாம். But there's no love. ஆனா அன்பு இல்லை. The disciple, God has called you and I as children, as disciple of God, to have love for one another. நான் நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் எங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டும். That is the first spirit, the fruit of the spirit of God. இதுதான் முதலாவது ஆவியின் கனிகளிலேயே முதலாவது கனி. I chose this message to speak during this time because we see it's the Lent days. இந்த காரியத்தை நாம் முதலாவது இந்த லெந்து நாட்களிலே நான் ஆயத்தப்படுத்தும் போது. So I wanted to share about God's love first and how we should love one another because of the Lent days we are in. இப்போ நாங்கள் இந்த லெந்து நாட்களிலே வந்து கூடி இருக்கிறோம். அதனால எங்களில் இருக்கிற அந்த அன்பை நாங்கள் எப்படி மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதை இந்த லெந்து நாட்களிலே தியானிக்கிறது நல்லது. Therefore we see we're celebrating or we're doing things knowing that God has done something for us, but we need to show his love to others. கடவுள் பல காரியங்களை செய்திருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறோம் நல்லது, ஆனால் அன்பை முதலிலே வெளிக்காட்ட வேண்டும். Therefore love is one of the 9 characteristics of the spirit, the fruits of the spirit. இந்த 9 இந்த கனிகளை இந்த அன்பை தான் முதலாவதாய் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். We need to understand that when we accept Jesus Christ as our savior, நாங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருக்கிற நாங்கள் that we are accepted and loved by God. அதனாலே நாங்கள் தேவனிடமிருந்து அந்த அன்பை பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆமென். How did Jesus show this love to others? இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு எப்படி தன்னுடைய அன்பை காண்பித்தார்? How did Jesus show his love to his disciples? அந்த சீடர்களிடம் எப்படி தன்னுடைய அன்பை காண்பித்தார்? Jesus Christ is the example for you and I, right? அவர்தான் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர்தான் உதாரணமாக இருக்கிறார். உதாரணமாக. What did he do? அவர் என்ன செய்தார்? Think about the love that Jesus did earlier that evening. அந்த பாடுகள் காட்டி கொடுப்பதற்கு முன்பான அந்த மாலை நிலையில் அவர் என்ன செய்தார்? Before he gave the command to love one another, he did something. அவர் அதை சொல்வதற்கு முன்பாக அவர் ஒன்று செய்தார். Yes. Let's look in John chapter 13 verses 4 and 5. அந்த யோவான் 13வது அதிகாரம் 3வது 4வது 5வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். Before the evening meal was served, Jesus stands and does something that amazes the disciples. ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புத காரியத்தை அவர்கள் சீடர்களுக்கு செய்து காட்டினார். Jesus becomes the role of a servant and let us read verses 4 and 5. அவரே அங்க மாதிரியாக இருந்த சீடர்களுக்கு அந்த 4வது 5வது வசனத்திலே. Let's read that. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீசருடைய கால்களை கழுவவும்
தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். Jesus got up from the table, took off his robe, wrapped a towel around his waist, and poured water into the basin. Then he began to wash the disciples' feet, drying them with the towel he had around him. Amen. Verses 6 to 9 says, when Jesus came to Simon Peter, Peter said to him, Lord, are you going to wash my feet? Jesus replied, you don't understand now what I'm doing, but someday you will. No, Peter protested, you will never ever wash my feet. Jesus replied, unless I wash you, you won't belong to me. Simon Peter exclaimed, then wash my hands and head as well, Lord, not just my feet. Verse 6 to 9. அவர் சீமோன் பேதுரிடத்திலே வந்தபொழுது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலைகளையும் கூட கழுவ வேண்டும் என்றான். ஆமென். ஆமென். Verses 12 to 17 Jesus explains the model of servanthood, how we should be a servant of God. அந்த 12ல இருந்து 17 வரையும் Jesus explains how to do this as a servant of God. இதை ஒவ்வொரு ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் எப்படி செய்ய வேண்டும் என்று விவரிக்கிறார். Let us read that in Tamil. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய கால்களை கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அப்படிப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவர்களை செய்வீர்களானால் பாக்கியமான்களாய் இருப்பீர்கள். ஆமென். 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 So God, Christ, Jesus Christ demonstrated this love in a practical way. அவர் அந்த உண்மையான வழியிலே அந்த செய்கை முறையிலே அந்த செய்து காட்டினார். He didn't just speak about it, but he showed this and how to do it. அவர் சொல்லவில்லை, செய்து காட்டினார். He showed it through service, through an action of how to show your love. அப்படி அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவதென்றே செய்கையிலே தானே செய்தே காட்டினார். The same way we saw that Jesus gives us a command to love one another. இந்த வழியிலே தேவன் எங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், இந்த முறையிலே நீங்கள் அவர்களை அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. One way of showing this love is by serving one another. அங்கே இந்த லவ் அந்த முதலாவது இந்த அன்பை காட்டி ஒருவரோடு ஒருவர் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள், ஒருவரோடு ஒரு அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். The measure of our love for one another shows the measure of our love for Christ. எங்களுடைய ஒருவரில் ஒருவர் அன்பு கூடுகிற அந்த அளவு அந்த செய்கையிலே தேவன் காணக்கூடியதாக இருக்கிறது. He says, as I have loved you, so you must love one another. நான் உங்களை அன்பு கொண்டது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று. So just like we saw in the beginning verse, 1 John. அங்கே முதலாவது நாங்கள் அங்கே ஒன்று ஜோவான்லே தான் முதல்ல பார்த்தோம். The end he says something. அங்கே முடிவிலே இன்னொரு காரியத்தை சொல்கிறார். He says, your love for one another will prove to the world that you are my disciples. So these are powerful, life-changing words. இது ஒரு வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை உள்ள வார்த்தை. The result of loving one another will show to the world how God loves us. இது ஒருவருக்கொருவர் அன்பு கூறும்போது வருகிற அந்த முடிவு அந்த உலகத்துக்கு அந்த தேவ அன்பை காட்டக்கூடியதாக இருக்கும். Amen. Amen. Therefore, how is our life outside of these walls? இந்த 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 ஆலய கட்டிடத்துக்கு பின்பாக அங்காலே போனா எப்படி இருக்கிறங்கட வாழ்க்கை? Are you going to act the same way as you act here as you do outside? இங்க எப்படி இருக்கறோமோ அதே போலவே அங்க தேவ வெளியில நாங்கங்கட வாழ்க்கையில இருக்கறோமோ? As the disciples of God, we are called to share our love with one another. அங்கே இயேசுக்குடைய பிள்ளைகள் தங்களுடைய அன்பை ஒருவருக்கொருவர் காட்டும்படியாய் தான் கட்டளை கொடுத்திருக்கிறார். We are told in his gospel message to share our love to the world.
இந்த சுவிசேஷத்தின் மூலம் நாங்கள் தேவனிலே அன்பு கூறுகிற மூலம் அந்த அன்பை நாங்கள் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். The world doesn't see what we do here on Sunday. அந்த உலகத்தாருக்கு இது இங்க என்ன நடக்குது அப்படினு அவர்கள் காணவில்லை, அவர்கள் தெரியாது. The world doesn't see you praising God. அங்கே உலகம் காணவில்லை நீங்கள் இங்கே ஆண்டவரை துதிக்கி ஸ்தோத்தரிக்கிறீங்கன்னு சொல்லி. The world doesn't see you taking communion. அங்கே அந்த உலகம் காணவில்லை நீங்கள் திருநீதியிலே பங்கு பெற்றுகிறீர்கள்னு சொல்லி. The world doesn't see you praying. அங்கே நீங்கள் ஜெபிக்கிறதை உலகம் காணவில்லை. The world doesn't see you giving offerings and tithes. அங்கே கர்த்தருக்கு கொடுக்கிறதை இந்த உலகம் காணவில்லை. The world does not see what we do for God. ஆண்டவருக்கு அங்கே என்ன செய்கிறோம்னு இந்த உலகம் காணவில்லை. But through your love, எங்களுடைய வாழ்க்கை மூலம் அன்பின் மூலம், they can see Christ in you. அவர் உங்களிலே உலகத்தார் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை, தேவாதி தேவனை காண வேண்டும். Amen. Amen. Through your love, through your actions, others can see Christ in us. அவருடைய அன்பின் மூலம், அவருடைய செய்கையின் மூலம் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும். Amen. Amen. The list I gave you, everything, yes, you can do for God, but the world doesn't see any of that. இப்ப நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நாங்க செய்கிற ஆண்டவருக்கு நல்லது, ஆனா உலகத்துக்கு தெரியாது அது என்னன்னு சொல்லி. When we meet together, come here to church, we do many things and praise God. நாங்க காலையிலே வந்ததிலிருந்து போறதுக்குள்ள எவ்வளவு காரியங்களை செய்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The world doesn't see any of that. ஆனா அதே அங்க உலகம் காணவில்லை. The world only sees when we leave these four walls. அங்கே நாங்கள் ஆலயத்தை விட்டு வெளியே போன பிறகுதான் உலகம் எங்களை காணுகிறது. The rest of the time is what the world sees in you and I. அங்க மித்த நாட்களிலே மீதி நாட்களிலே இந்த உலகம் எப்படி எங்களை காண்கிறது, என்ன உங்களை. When you're at school, பள்ளி கூடத்திலே. When you're at work, வேலை இடத்திலே. When you go to shopping malls, அங்க ஷாப்பிங் போற நேரத்திலே. When you're driving, அங்க கார் ஓடும் பொழுது. The world is seeing your actions every single time and any other ways. அந்த ஒவ்வொரு காரியத்திலே, எங்களுடைய காரியத்திலே, ஒவ்வொரு காரியத்திலே உலகம் எப்படி எங்களை காண்கிறது. The world sees how we live, நாங்கள் எப்படி வாழ்கிறோம். How we speak, எப்படி கதைக்கிறோம். How we act, எப்படி காரியங்களை செய்கிறோம். Here many people, they act and are very good inside these four walls in the church. ஒரு சிலர் இந்த இதுக்குள்ளே நல்ல வழிவா நாங்கள் நடக்கலாம் நடிக்கலாம். But as the service finishes, when they go home, they act a different way. அந்த ஆலயம் முடிஞ்சு வெளியில போய் வீட்டை போனோம்னா வேறு விதமாக இருக்கும். That is not what the Lord has called you and I for. அதற்காக தேவன் என்னை உங்களை அழைக்கவில்லை. Love is a mark. You know how when you identify something, you identify something with a mark. Or idu oru kurikkapatta adaiyala, adu anbu oru adaiyalamaga irukka vendum. When you say about Christ, there should be love. Ange aandavarai nangal paakkrom, avar anba dhaan irukkar. There is a joke I know my dad said before that when Tamil people came to Canada or Scarborough first, andha mundi naan sonna enakke maranduten ange Scarborough-ku Tamilakkal andha naatkale varumbodhu. And they want to say where their house is to give directions for their house. And the directions kepargal vandu enga irukku andha idam enga indha road la pora enga indha bus illa. When the relatives ask them, how do I come to your house? And the kepargal naanga eppadi ungala veettukku varadun solli. People give a different mark and a different way of how to come. And the over there over valiya solli adala vandu forosa nadupri vaandu solluvargal. Tamil people never say the road names. And Tamilagal and the road in the pera sollave maatargal. They will say, I remember before they didn't know how to say no frills, so they say and the valapala kada pakkathula irukudu. No frills solla theriyaa solla and the valapala manjal valapalam chipu potiruke and kada kitta pakkathala thirupunga nu solli. Therefore there's a mark and identity given there. And adhe ora and adayalama vechirukkargal. Love for you and I as God's children is a mark and identity of Christ. அடையாளம் அன்பை அடையாளமாய் வைத்ததற்கு தான் என்னையும் உங்களையும் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டார். Love is a mark of our faith in Jesus. எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய மீதி காரியங்களுக்கு எல்லாம் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. When the worldly people look at us, when others unsaved people look at us, அங்கே உலகத்தார் மற்றது அவர்கள் அந்த ஆண்டவர் அறியாதவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது, they have to see Christ inside of us. எங்களிலே, எங்களுடைய கிரியையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களிலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும். When your friends see you through your actions, through your words, through what you do, they need to see that Christ is inside of you. எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய ஒவ்வொன்றிலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். Do you have that mark or evidence in your life? இந்த காலவெளியில் ஆராய்ந்து பார்ப்போம், அந்த அடையாளம் என்னிலே இருக்கிறதான்னு சொல்லி. Not only in this sitting place. இந்த ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமையை குறித்து சொல்லவில்லை நான். But when you leave these walls, do you have that mark in you? எங்களுடைய ஆராதனை தவிர்ந்த மீதியான நேரத்திலே, மீதியான நாட்களிலே இந்த அடையாளம் என்னிலே இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலவெளியில் ஆராய்ந்து பார்ப்போம். In these Lent days, it's good to see about the love of God. இந்த லெந்து நாட்களிலே இந்த காரியத்தை ஆராய்ந்து பார்த்து
அதை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. லவ் இஸ் நாட் அன் ஆப்ஷன். அது வந்து சும்மா ஒரு அந்த தற்காலிகமாக கொடுக்கறதல்ல, அது ஆப்ஷனலாக வருவதல்ல. பட் லவ் இஸ் அ கமாண்ட் பை காட். அது தேவனால் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு கட்டளை. The love for one another can change the surroundings and the world around us. ஒருவர் ஒருவர் அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த உலகத்திலே பகிர்ந்து கொடுக்க வேண்டும். I'm very happy for some of the young people in our church. அந்த ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து உண்மையிலேயே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். Because they truly have God's love inside of them. பல பிள்ளைகள் உண்மையிலேயே தேவனிலே அன்பு கொண்ட பிள்ளைகள் தான். Because they have God's love, they share their love with others. அந்த ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். Some kids just come sit down and leave. சில பிள்ளைகள் வந்து இருக்கிறார்கள் போய் விடுகிறார்கள். But I've seen through some different instances how other people truly have true love and genuine love of God. Yeah, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை வைத்து நாங்கள் காண்கிறோம் இந்த பிள்ளைகள் எவ்வளவாய் தேவனத்தில் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. And they see that as an example because of their parents. அந்த உண்மையிலே அவர்களுடைய அந்த உதாரணமாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்களும் தான். Therefore the parents need to be good examples first for the children to follow. உண்மையிலேயே பெற்றோர் அவர் முன் உதாரணமாக தேவனுக்கு அன்பாய் இருந்தால் நிச்சயமும் பிள்ளைகள் அதை பின்பற்றுவார்கள். Amen. Amen. You must be very diligent and careful of what you teach your children. அங்கே பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னதை கற்றுக் கொடுக்கணும்னு பெற்றோர் இந்த விஷயங்களை மிகவும் கவனமாக செயல்படுத்த வேண்டும். Commandment was given by God. தேவனுடைய கட்டளைகளை கற்றுக் கொடுங்கள். Is given to love one another. அன்பை ஒருவரோடு பரிமாறுங்கள். It's not an option but that is a command by the Lord. யா இது சும்மா செய்ய வேண்டுமென்றால் இது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Therefore my challenge for you this morning. யா விரும்பினா செய்யலாம் விரும்பாத செய்யலாம்ல இது கண்டிப்பா செய்ய வேண்டிய காரியம். Therefore my challenge for you this morning. இந்த காலை வேளையிலே நாங்கள் உங்களுக்கு கேட்டுக்கொள்ற காரியம் is to make it your goal. உங்களுடைய நோக்கத்தை make it your goal. உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை தீர்மானியுங்கள். By loving one another. அன்பு ஒருவரோடு அன்பு கூறுங்கள். That others may see Jesus Christ in you. அங்கே ஆண்டவர்களோடு கூட என்பதை நிறைவேற்றுவார். Amen. Amen. By loving one another. ஒருவரோடு அன்பு கூர்ந்து பாருங்கள். Other people. மற்றவர்களிலும் will see Jesus Christ living inside of you. அவர்கள் இயேசு கிறிஸ்து எங்கள் பிள்ளைகளை வாழ்வதை காணக்கூடியதாக இருக்கும். In your schools. உங்களுடைய பாடசாலையிலே. In your work. உங்களுடைய வேலையிலே. Outside of this church. வெளியிலே ஆலயத்துக்கு வெளியாலே. Always remember. அதை நினைத்துக் கொள்ளுங்கள். The commandment given by God. அந்த ஆண்டவருடைய கட்டளை கற்பனையிலே ஆண்டவருக்கு கொடுங்கள். Is to love one another. ஒருவரோடு அன்பு கூறுங்கள். Amen. Amen. May the Lord bless his words. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பெற்றி தந்ததால் நான் பெரியவனானே. நீர் பெற்றி தந்ததால் நான் பெரிய எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் வெளித்தல் ஐக்கியமும் ஓடோடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆமென்.
இருப்பவராக இருப்பவரே என்றும் மாறாத என் தெய்வமே.